கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொள்ளார் இணைமலர் நல்லார் அணிவரே. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. என்னை இறைவன் நன்கு படைத்தனன் தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறே. கேபிட்டல் தரிசனம் டிவியின் கந்தர் அலங்காரம் பகுதியினூடாக அடியங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி, வணக்கம். பிறவியெடுத்த நாம் தொடர்ந்தும் தொடர்கின்றது. பிறவியெடுத்த நாம் இறைவனுடைய கோட்பாடு என்ன என்பதை அறிவதில்லை, அறிந்தும் அதன்படி ஒழுகுவதில்லை. கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. இந்த உலகளவிலே இருக்கின்ற கல்வியானது ஒடுங்கி ஒரு ஞான வழியிலே பூச்சிய வழியாக காட்டும் இடத்திலே ஒடுங்குகின்றது. இதை எம்பெருமான் அழித்து பிறக்க ஒட்டாயில் வேலவன் கவியை, அழித்து பிறக்க ஒட்டாயில் வேலவன் கவியை எழுத்து பிழையற கற்கின்றீர் எரிமூண்டுகது என் விழித்து புகையழப் பொங்குவன் கூற்றன் விடும் கயிற்றால் கழுத்தில் துருக்கிட்டு இழுக்குமன்றோ கவி கற்கின்றதே. கோடையிடி பயில்வான் வந்து வெளியே துரத்தும் வரையில் அந்த ஏழையானவன் தன்னை அறியவில்லை, தன் நிலை மாறவில்லை. தான் போன போக்கிலே, மனம் போன போக்கிலே அங்கே வாழ்ந்திருந்தான். அங்கே அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மனமாகிய காளை மாடும் அதையும் விற்றுவிட்டான். மனத்தை அவன் தொலைத்து விட்டான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட முதலாகிய உடலை அவன் சேதம் பண்ணிவிட்டான். எனவே யமன் வந்து கொண்டு சென்று விட்டான் உயிரை. ஏன்? அவனுடைய ஆயுள் காலம் முடிந்தது. முதல் காரணம், இந்த ஆயுள் முடிவதற்கு முன்னதாக சிவயோக நிலையை எட்ட வேண்டும் என்பதை இறைவன் கூறி நிற்கின்றார். இந்த சிவயோகத்தை எட்டும் நிலையை முருகப்பெருமான் கூறியதை அன்னையிரிப்பெருமான் அலங்காரமாக முருகனையே அலங்கரித்து பாடுகின்றார். இன்னம் குறித்த அடியேன் செவியே அன்று கேட்க சொன்ன குன்னங்குறிச்சி வழியாகிவிட்டது. இன்னம் குறித்து அடியேன் செவி அன்று கேட்க சொன்ன குன்னங்குறிச்சி வழியாகிவிட்டது. கோடுகுழல் சின்னம் குறிக்க கோடுகுழல் சின்னம் குறிக்க குறிஞ்சி கிழவர் சிறுமிதனை முன்னம் குறிஞ்சியில் சென்று கல்யாணம் முடித்தவனே. யோக நிலையிலே இருக்க பெற்ற ஆன்மாக்கள் எல்லாம் மலையிலே மலைச்சாரலிலே இருந்து தவம் செய்வார்கள். அன்பினாலே இறைவனையே தங்கள் இதயத்திலே நிறைத்திருப்பார்கள். அவர்களுடைய ஐக்கிய காலம் நெருங்குகின்ற வேளையிலே இறைவன் சென்று திருவருள் புரிந்து அந்த திருவருளினாலே அவரை ஈடேற்றுவார்கள். அந்த ஈடேற்றும் வரையிலே அந்த குன்னங்குறிச்சி வழியாகிவிட்ட அந்த யோக நிலையிலே இருப்பார்கள். இந்த யோக நிலையை காணுகின்ற வேளையிலே அந்த காணுவதற்கு என்ன செய்ய வேண்டும், என்னென்ன படியிலே இந்த யோக நிலை நடக்கின்றது என்பதை அலங்கரிக்கின்றார் அணகிரி பெருமான். காட்டில் குரத்தி விரான்பனத்தே கருத்தை புகட்டில் காட்டில் குரத்தி விரான்பதத்தே கருத்தை புகட்டின்
வீட்டில் புகுத மிக எளிதே, வீட்டில் புகுத மிக எளிதே. விழி நாதி வைத்து மூட்டின் கபால மூலாதாரம் நேரண்ட மூச்சை உள்ளே கோட்டி எங்கும் ஓடாமற் பிடிக்கும் யோகியரேம். எப்படி இந்த பிராணாயாமத்தினாலே இந்த உயிர்நிலையை ஒடுக்கி இந்த பஞ்ச பொறிகளையும் அடக்கி ஒடுக்கி உயிர் நிலையை எம் பெருமான் முருகன் வசத்தே வைக்கின்றான் என்பதை இந்த பா கூறி நிற்கின்றது. ஓலையும் தூதரும் கண்டுவும் ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்தும் எனக்கு காலையும் மாலையும் முன்னிற்குமே கந்தவர்கள் மருங்கில் சேலையும் கட்டிய சீராவும் மருங்கில் சேலையும் கட்டிய சீராவும் கையில் சிவந்த செச்சை மாலையும் சேவற்பதாகையும் வாகையும் தோகையுமே ஏன் ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து அங்கே தமத்திலே இருக்கின்ற வேளையிலே ஆயுள் எழுதுகின்ற விதியை எழுதுகின்ற பிரம்மதேவன் ஓலையும் விதியை முடிப்பவனாகிய காலதூதனும் வந்து திண்டாடுகின்றார்கள். திண்டாடல் ஒழிகின்றது. உயிரை கவர முடியாமல் மார்க்கண்டேயர் புராணத்தை நினைவூட்டுகின்றோம். உயிரை கவர்ந்தும் அவனை கொண்டு போக முடியாத நிலையிலே யமன் உதைபட்டு மூச்சையுற்று விழுகின்றான். திருவருள் நிறைந்தவனுக்கு யமன் பாசம் வேலை செய்யார். இங்கே விதி எழுதினவன் திண்டாடுகின்றான். இவனுடைய ஆயுட்காலம் முடிந்தும் விதி முடியவில்லை. விதி முடிக்க வந்தவன் திண்டாடுகின்றான். திருவருள் சக்தியினாலே இவனுடைய ஆயுள் பாதுகாக்கப்படுகின்றது. வேலே விளங்குகையால் என்னுடைய மனத்திலே இறைவா உன்னுடைய அருள் சக்தியாகிய அருள் வடிவான வேலே தெரிகின்றது. அந்த ஞான வழியே புலப்பட்டு நிற்கின்றது. நீயே என் மனக்கண்ணிலே ஞான கண்ணிலே வழியாகி நிற்கின்றாய். எனவே நான் இருக்கின்ற நிலையை இன்னும் உற்சாகப்படுத்திக் கொள்வோம். துருத்தி எனும் படி கும்பித்து வாயுவை சுற்றி முறித்து அரித்தி வாயுவை சுற்றி முறித்து அறுத்தி உடம்பை ஒரு கில்லியன் நாம் சிவயோகம் என்னும் குருத்தை அறிந்து நாம் சிவயோகம் என்னும் குருத்தை அறிந்து முகமாருடை குருநாதன் சொன்ன கருத்தை மனத்தில் இருத்துங்கள் தீர் முக்தி கை கண்டதேம். அந்த சிவயோக குருத்தாகிய அந்த ஞான வழி அந்த சிவயோகம் எப்படி வந்து என் மனக்கண்ணிலே ஞான கண்ணாக திறந்த அதாவது ஊனக்கண் ஒளிமயம் அங்கி ஞானக்கண் ஒளி வீசுகின்ற வேளையிலே வேலே விளங்குகையால் செய்யதானினில் வீழ்ந்துரஞ்சி என் மனக்கண்ணிலே விளங்குவது வேல். வேலே விளங்குகையால் செய்யதாளினில் வீழ்ந்துரஞ்சி மாலே கொலைங்கண் காண்பதல்லால் மனவாக்கு செயலாலே அடைதற்கு அறிய அரு உரு போலே அரு ஒன்றாய அரு உரு போலே இருக்கும் பொருளை எவ்வாறு புகழ்வதுவே.
மனக்கண்ணிலே தோன்றுகின்ற பெருமான் மனக்கண்ணிலே அருவுருவாக திகழ்ந்து நிற்பதை எப்படி புகழ்ந்துரைப்பேன் பெருமானே என்று கூறி இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறுத்தி மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிட்டம்பரம்.